இன்னைக்கு நம்ம இன்னைக்குள்ள ட்ரெண்டிங் நியூஸ பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, கோவிட் வேக்சின் போடுறதுக்கே கிரியேட் பண்ண ஆப் தான் கோவின். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர்ல 4 பேரை ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா இப்போ ஒரு ஃபோன் நம்பர்ல 6 பேரை ரிஜிஸ்டர் பண்ணலாம். செகண்ட் நியூஸ் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நாளைக்கு ஃபுல் லாக்டவுன் சொல்லியிருக்காங்க. அதனால நாளைக்கு நீங்க தேவையான பொருட்கள் வாங்க போறீங்கன்னா இன்னைக்கே போய் வாங்கிக்கோங்க. எசென்ஷியல்ஸ் மட்டும்தான் அலாவ், அதாவது ஆட்டோ ரிக்ஷா, கேப் சர்வீஸ், அப்புறம் அவுட் ஸ்டேஷன், பஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். தேர்ட் நியூஸ் என்னன்னா, நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நீங்க டொமெஸ்டிக் பேசஞ்சரா இருந்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஒரே கேபின் பேக் தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் ஃபஸ்ட்டு 2 இல்லைன்னா 3 கேபின் பேக் எடுத்துகிட்டு போகணும். ஏன் ஒரே கேபின் பேக் எடுத்துகிட்டு போகணும்னா, செக்கிங் டைமை மிச்சம் பண்ணுறதுக்கு. ஃபோர்த் நியூஸ் என்னென்னா, ஐபிஎல்ல புதுசாக 2 டீமை ஜாயின் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டீம்னா, லக்னோ, அகமதாபாத். ஆக்ஷனுக்கு முன்னாடி 3 பேரை செலக்ட் பண்ணோம். நேற்று 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. லக்னோ 3 பேரை செலக்ட் பண்ணவங்க யார் யாருன்னா, ராகுல், ஸ்டோனிஸ், வினாய். அகமதாபாத்தில் 3 பேரை செலக்ட் பண்ணவங்க யாருன்னா, ஹர்ஷித் பாண்டியா, ரஷித் கான், சுமன் கில். ஃபிஃப்த் நியூஸ் என்னென்னா, 4 இந்தியன்ஸ் வந்து கனடாலேருந்து யூஎஸ்க்கு போகிறதுக்கு இல்லீகலாக போயிருக்காங்க. போகும்போது -35 செல்சியஸ் இருந்ததுனால அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிட்டாங்க. அதனால் நீங்கள் கனடாலேருந்து யூஎஸ்க்கு போகும்போது இல்லீகலாக போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.